பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன முதலாம் வார்த்தை லூக்கா 23:34. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளிலே சிலுவையின் 7 வார்த்தைகளை தியானம் செய்ய செய்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தியானம் செய்யும் இந்த நாளிலே நீர் சிலுவையில் செய்து முடித்த சாதனையை நாங்களும் செய்ய இந்த நாளிலே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நேரத்தை எங்களுடைய பாதத்தில் புகடுகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்தும் வழி நடத்தும். ஆமேன். அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன முதலாம் வார்த்தை லூக்கா 23:34 நாம் கவனிக்கலாம். தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பது போல் பன்னீராய் பலப்பாடுபடும் போது பரிந்து வந்தாய், இன்னதென்னு அறிகில்லார், தாம் செய்வதறிவார் பிழையை மன்னியும் என்று கடிவாய் மலர்ந்தார் நம் அருள்நாதர் வல்லர். இரட்சணிய சரிதம் மரணகாண்டம் கவி 342 இயேசுவின் அருமையான திருமேனி நைந்து தவித்து போய் சொல்ல முடியாத பாடுகள் படும் சமயத்திலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எம்பெருமான், என் பிதாவே, இவர்கள் தாம் செய்கிறதை இன்னதென்று அறிய மாட்டார்கள், ஆகையால் இவர்கள் குற்றத்தை மன்னியும் என்று தம்முடைய அழகிய செவ்வாய் திறந்து சொன்னார் என்பதே. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலும் பாடுகள் படும் இந்த சமயத்திலும் சிலுவையிலே தொங்கும் அந்த நேரத்திலும் நாம் இந்த நாளிலே சுருக்கமாக இந்த வசனத்தை குறித்து 3 காரியங்கள் நாம் தியானம் செய்வோம். முதலாவது அவர்கள் என்று சொல்லும் பொழுது பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லும் பொழுது சிலுவையை சூழ நின்ற இந்த கோர காட்சிகளை கண்டு சற்றும் இரக்கம் இல்லாமல் இயேசுவை நிந்தித்து பேசியவர்களைத்தான் அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கவனிக்க வேண்டியது நாம் முதலாவது அவர் தன்னுடைய தாழ்மையை இங்கே பிரயோஜனப்படுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். தாழ்மையோடு பிதாவிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார், இவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்களுடைய அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுத்த வேலைகள் செய்கிறார ஒழிய தாங்களாவே அவர்களை துன்பப்படுத்தவில்லை, ஆகவே பிதாவை நோக்கி தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறதே அவர்களை மன்னியும் என்று பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் என்று சொல்லும் பொழுது யார் இவர்கள்? இயேசுவை துன்பப்படுத்துகிறவர்கள் யூதர்கள், பரிசேயர்கள், வேதபாதர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், போர் சேவர்கள் மற்றும் அவரை பகடி பண்ணினவர்கள். இவர்கள் எல்லோரையும் பார்த்துத்தான் அவர்கள் என்று பிதாவிடத்தில் சொல்கிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டியது அவர்களை குற்றம் சுமத்தாதபடிக்கு ஆண்டவர் பிதா அவர்களுக்கு கொடுத்த இயேசுக்கு கொடுத்த அதிகாரத்தை இரண்டாவதாக இங்கே நாம் கவனிப்பது அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் பழி வாங்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது பிதா குமாரனுக்கு கொடுத்த அதிகாரத்தை நல்ல காரியங்களுக்காக பிரயோஜனப்படுத்துகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக
பிதா குமாரனுக்கு கொடுத்த கட்டளையை நல்ல காரியங்களுக்காக பிரயோஜனப்படுத்தி அவர்களை மன்னியும் என்று பிதாவிடத்தில் கெஞ்சுகிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இங்கே நாம் கவனிக்க வேண்டும். கொலைபாதகர்கள் வதைத்து கொலை செய்கிறவர்கள் அதை எவ்வளவு சாந்தமாய் சகித்து கொண்டு பிழைகளை இயேசு பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இயேசு இவ்வளவு சாந்தமாய் சிலுவையிலே தவிக்கும் பொழுது வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கலாம். அவர்களை அழிக்க ஆண்டவர் இயேசு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்ய முடியும். அவர்களை அழிக்கவும் அவர்கள் உண்டு நாமம் செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்யவில்லை. காரணம் என்ன என்று நாம் கவனிக்கும் பொழுது மத்தேயு 26:53-54 வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் சற்று கவனிப்போம். மத்தேயு 26:53-54 வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக இது நடைபெறுகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். மத்தேயு 26:53-54 வசனம், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லிகியோனை அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயோ? நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லிகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? Pray to my father and he shall presently give me 12 legions of angels to punish them. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை செய்யவில்லை. காரணம் என்ன? வசனம் 54 நாம் கவனிக்கும் பொழுது, அப்படி செய்வதனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேற்றப்படும் என்று இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது பழி வாங்க அல்ல, மன்னிப்பு, அன்பு, சமாதானம், ரட்சிப்புக்காகவே பிதா குமாரனை இந்த உலகத்தை அனுப்பினார்கள், பழிக்கு பழி அல்ல. ஆகவேதான் பிதாவை இவர்களை மன்னியும் என்று பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்மையை இங்கே பிரயோஜனப்படுத்துகிறார். இரண்டாவதாக, பிதா குமாரனுக்கு கொடுத்த அதிகாரத்தை நல்ல காரியங்களுக்காக பிரயோஜனப்படுத்துகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இன்று உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது, உலக தலைவர்களை நாம் கவனிக்கும் பொழுது, வல்லரசுகளை நாம் கவனிக்கும் பொழுது, தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இன்னைக்கு உலகம் இருக்கிற நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து வேதனைப்படுகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த உலகம், இந்த வல்லரசுகள் தவறான அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி இந்த உலகம் முழுவதும் இந்த நாளிலே கொரோனா 19 என்ற இந்த நோயை அனுப்பி உலகம் இந்த நாளிலே கடுமையான வேதனையிலே போகிறதுக்கு காரணம் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதை இங்கே நாம் கவனிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய சோதனைகள், வேதனைகள் வந்திருந்தாலும் நாம் முதலாவது தாழ்மையோடு பிதாவிடத்தில் நாம் செய்ய வேண்டும். ரெண்டாவதாக, நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நல்ல காரியங்களுக்காக நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். இன்று நாம் பார்க்கும் பொழுது குடும்பத்தில்,
வியாபாரத்துல வெளி தேசத்துல ஏன் திருச்சபையிலும் கூட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே நமக்கு கொடுத்த அதிகாரம் நல்ல காரியங்களுக்காக பிரயோஜனப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, பிதா தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினது பலி அல்ல, நாட் ஃபார் ரிவெஞ்ச், பழி தீர்க்க அல்ல, அன்பு, மன்னிப்பு, சமாதானம், ரட்சிப்புக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவது காரியம் நாம் பார்க்கும்போது, சத்தியத்தை அறிந்தும் அதற்கு மறைக்க செய்கிறவர்கள் அநேக அடிகளால் அடிக்கப்படுவார்கள் என்பது உமது கட்டளை. இதன் மூலமாக என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், மரண நேரத்திலும் வதைக்கப்படும் நேரத்திலும் ஜபம் செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முதலாவது தாழ்மையை பிரயோஜனப்படுத்துகிறார், இரண்டாவதாக அதிகாரத்தை நல்ல காரணத்துக்காக பிரயோஜனப்படுத்துகிறார், மூன்றாவதாக எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் நாம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். மத்தேயு 5:44-45 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது இப்படியாக அது சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சிலுவையிலே ஆண்டவர் சாதனையாக செய்து முடிக்கிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பரமபிதாவும் புத்திரராய் இருப்பீர்கள், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மீதும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை போய பண்ணுவார் என்று இங்கே வசனம் அழகாக எடுத்து சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, மூன்றாவதாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். மத்தேயு 6:14-15 வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, மனிதருடைய மீறுதிகளை நீங்கள் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதா மன்னியார். திருவிருந்தின் போரு இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் இந்த வசனங்களை நாம் சொல்லும் பொழுது பீடத்தண்டை போய் அவருடைய திருசரீரம் திரு ரத்தத்தையும் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்தை மன்னிப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். திருசரீரத்தையும் திரு ரத்தத்தையும் நாம் பெறும் பொழுது ஆண்டவரே நீர் சிலுவையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த சாதனை செய்து முடித்தீரே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய திரு சரீரமும் திரு ரத்தத்தையும் நாங்கள் பெறும் பொழுதப்பா நாங்களும் சாதனையாக செய்து முடிக்க எங்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்தும்படியாய் உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று காரியங்களை நம்மளுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக பிதா குமாரனுக்கு கொடுத்த அதிகாரத்தை நல்ல காரியங்களுக்காக பிரயோஜனப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஜபிக்கும்படியாக நம்மை ஏவுதல் செய்கிறதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நம்மை சிலுவையண்டைகளை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும்
சாதனையாக செய்து முடித்த இயேசு நாம அவருக்கு சாட்சியாக சாதனையாக செய்து முடிக்க ஒப்பு கொடுக்கும் ஜெபம் செய்வாங்க. அன்பின் பருவ தகுப்பனே, தர்மியானமுடைய வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. நீர் கற்றுக் கொடுத்த இந்த வசனங்களை வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீ தந்த தர்மியான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீ சிலுவிலே பேசினுடைய இரண்டாவது வார்த்தையை கர்த்தாவே தியானிக்கிற வேளையிலே ஆண்டவரே, இதோ ராஜா நீர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசின ஆண்டவரே இந்த அர்த்தத்தை கர்த்தாவே நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். அடிமையை கர்த்தர் மறைத்துக் கொள்ளும். ஆவியானவர் நீ செயல்படும் படிக்காய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே கூட இயேசு கிறிஸ்து சிலுவிலே முடிந்த இரண்டாம் வார்த்தையை மத்தியிலே பேசும்படியாக ஏவப்படுகிறேன். இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23:43 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனை வார்த்தைகள் யார் யார் பேசினாலும் கூட ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது பேசுகிற வார்த்தை மிக விசேஷமாக கருதப்படுவது எல்லாரும் அறிந்ததே. அப்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாம் பேசிய 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தை மிகவும் முக்கியமாக கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர் முதல் வார்த்தை பேசிய பின்பு அவர் அடுத்து என்ன பேசுவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த மனித குலத்தின் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு, அவர் அவருடைய நேசத்தை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை நாம் ஒப்பிடும் பொழுது அவர் மனிதர் மேல வைத்திருக்கிற மனிதருடைய ரட்சிப்பின் மேல அவர் வைத்திருக்கிற அந்த அவருடைய ஆசை, அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன என்று பார்த்தீங்களா, இந்த உலக மக்களுடைய ரட்சிப்பாக இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கருதலாம். அவர் பேசிய 2வது வார்த்தைக்கு காரணம், சத்துருக்கள் எத்தனையோ விதமான கொடுமைகளை அவர்கள் செய்தார்கள், பரியாசம் செய்தார்கள், கேலி செய்தார்கள், அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், எத்தனையோ மோசமான பாடுகளை அவர் கடந்து வந்ததை நாம் யாவரும் அறிவோம். ஆனால் இங்கே பார்ப்போமானால் அதுவரைக்கும் அவர் மாயை திறக்கவில்லை, ஒன்றும் பேசவில்லை என்ற விதத்தில் மௌனமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையில் பார்த்தீங்களா, அவ்வளவு துன்புறுத்தலுக்கு பிறகு, அவ்வளவு ஒரு பாடுகளுக்கு பிறகு அவர் இந்த இடத்திலே வாய் திறக்கிறத பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் அடித்தார்கள், அறைந்தார்கள், நிர்வாணமாக்கினார்கள், அப்போது கூட அவர் பேசாமல் இருந்தார். ஆனால் அவரோடு இருந்த 2 கல்லணிகளில் ஒருவன் அவரை பரியாசம் செய்தார். இன்னொரு கல்லன், நீ தேவகுமாரனானால் என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவன் அவனுடைய அந்த அங்கலாப்பு, அந்த கடைசி தருணத்தை அந்த கர்ணன் பயன்படுத்திக் கொள்கிற விதத்தை நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அவர் அப்படி கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை தான், என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு அற்புதமான வார்த்தை அது. பிரியமானவர்களே, இந்த கர்ணன் அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னது நிமித்தம் அவர் தன்னுடைய வாயை திறந்து நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அந்த கர்ணனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை ஒரு ரட்சிப்பின் வார்த்தை. இந்த உலகத்திற்கு இயேசு வந்ததின் நோக்கம் அவர் மரண பரியந்தம் அதிலே ஒரு
ஒரு வைராக்கியமாய் இருந்தார் என்று கூட நாம் சொல்ல முடியும். அவர் வைராக்கியமாய் அவர் பேசின வைராக்கியமாய் அவர் மனிதர் மேல வைத்திருந்த அந்த அன்புக்கு அளவே இல்லை பிரியமானவர்களே. அந்த கள்ளன் கூட நீ பார்ப்போம் என்று சொன்னார், சரியான தருணத்தை அவன் பயன்படுத்தி கொள்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் எத்தனையோ வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு நேராக கொண்டு வருகிறார். அவருடைய எத்தனையோ வாய்ப்பு நமக்கு இதுவரையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷர்கள் வீணாய் கழிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கள்ளன் அவன் இனி அவன் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை, மரணம் தான், வேற வழியே இல்லை. அவன் ஒரு சிறைக்கு போய் திரும்பி சிறைக்கு போனா கூட அவன் திருந்தி வந்துட்டான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கள்ளனுக்கு கடைசி ஒரு நிமிடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்னன்னு பாத்தீங்களா, மரணம். அதுக்கப்புறம் அவனுக்கு வேற எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனா அந்த மரணத்துக்கு முன்னாடி அவன் மரண விளிம்பிலே இருக்கிற வேலையில இந்த இயேசுவை அவன் கொஞ்சம் அந்த இடத்துல கூட அவன் சிந்திக்கிறான், வச்சு பார்க்கிறான். நாமோ தவறு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு நான் எப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் எந்த ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்லி அவர் பெரிய அவர் ஆண்டவர் என்பதை அந்த மரண நேரத்தில் அவன் அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எத்தனையோ பேர் சாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த உலகம் கூட மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி ஒரு நாள் கட்டாயமாக மரணம் வரப்போகிறது. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதுதான் இந்த வேளையிலே ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாம இந்த கள்ளனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை போல நமக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிலுவை மரத்திலே இயேசுவோடு இருந்த இந்த கள்ளன் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாளும் கூட இந்த இயேசு கிறிஸ்து சிலுவிலே முடிந்த இந்த வார்த்தை மூலமாக நாமும் நம்மை பரிசோதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தருணத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோமானால் கர்த்தர் நமக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்முடைய வாழ்விலே கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம இந்த கள்ளனை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக காரியங்களிலே நாம் நம்மை பரிசோதிக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கிறோம். மரண தருவாயிலே இந்த கள்ளன் தன்னை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நீதியின் கிரியினால் அல்ல, அவர் நம்முடைய தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வேத புத்தகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை. அளவில்லாத அன்பை இந்த உலகத்தில் மனுஷனுக்காக கர்த்தர் கொடுத்தார். அந்த தியாகத்தை நாம் பார்ப்போம் என்றால் அதற்கு சிலுவை ஒரு உதாரணம். பிரியமானவர்களே, சிலுவை ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இந்த உலகத்தில் சிலுவை ஒரு அவமான சின்னம். அது கொலை, கொள்ள, திருடு, அநியாயம், அக்கிரம் செயல்களுக்கு தான் அந்த சிலுவை. ஆனால் இயேசு அந்த சிலுவின் மூலமாய் இந்த உலகத்தில் மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த அன்பை நாம் என்ன என்று சொல்வது? பிரியமானவர்களே,
எதற்கும் வாய்க்கு வாய் திறக்காம ராத்திரி முழுவதும் அவரை அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்ப கூட அவர் மௌனமா இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு தம்முடைய வாயை எந்த நேரத்தில் திறந்தார்னு பார்த்தா, அவர் சிலுவையிலே ரட்சிப்புக்காக ஏங்கின அந்த கல்லனுடைய அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் அந்த நேரத்திலே கேட்கிறத நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் வியக்க செய்கிறது. பிரியமானவர்களே, இதை யாராலும் செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டாக இந்த உலகத்திற்கு வந்தார். உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, நம்முடைய ஜென்ம பாவத்தை, நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக சிலுவிலே நமக்காக அவர் ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டார். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கள்ளன் சிலுவிலே அவன் மரண நேரத்திலும் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சில மணி நேரத்தை கர்த்தருக்காக அவனுடைய வாழ்விலே அவன் பயன்படுத்தி கொண்டான், தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து. ஆகினாலே அதே போல நாமும் நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, சிலுவையிலே நீர் ஒளிந்த இரண்டாவது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, இதோ கர்த்தாவே எங்களுக்காக, எங்களுடைய ரட்சிப்புக்காக கோர சிலுவிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தி ராஜா எங்களுடைய மீட்புக்காக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்தீர். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா இதோ கர்த்தாவே, இந்த கள்ளனுக்கு கொடுத்த வாய்ப்பை போல இந்த உலகத்திற்கு இருக்கிற எத்தனையோ ஜனங்களுடைய அறியாதவர்களுக்காக கர்த்தருடைய இரண்டாவது வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே வாய்ப்பை கொடுக்கிறீர். ஆண்டவரே இதோ கர்த்தாவே, உங்களுடைய அன்பை அறிந்து அப்பா உங்களுடைய வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் சுஸ்திரம். இன்றைக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஏழு வார்த்தையில் ஒரு வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சிலுவிலே ஏழு வார்த்தை பேசினார். அவர் பேசுகின்ற ஏழு வார்த்தையில இன்று உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறது அவர் பேசின மூன்றாம் வார்த்தையாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சிலுவில இருக்கும்போது சிலுவை அருகிலே தன்னுடைய தாயை கவலையோடு வருத்தத்தோடு துக்கத்தோடு அழுது கொண்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஆண்டவர் தன்னுடைய தாயை பார்த்து பேசின வார்த்தை யோவான் 19:26-27 இது வாசிக்க கேட்போமாக. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். கிறிஸ்து பிரியமானங்களே, when Jesus saw his mother standing there beside the disciple he loved, he said to her mother, dear woman, here is your son. And he said to his disciple, here is your mother. And from then on, this disciple took her into a home. ஆண்டவர் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் அன்பு நிறைந்தவராக. ஆக கிறிஸ்து பிரியமானவர் தன்னோட தாய் சிலுவிலே அந்த பாடு, இவர் படுகின்ற பாடு பார்த்து தன் வேதனை அடைகிறார். எந்த ஒரு தாயாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலே நிச்சயம் அவர் வேதனை தான் படுவார். உங்களுக்கு உதாரணத்துக்கு, உங்கள் சொந்த பிள்ளைகளோ யாராவது நீங்கள் நெருக்கமாக இருக்கணுங்க, திடீர்னு நீங்கள் கேள்விப்பட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் சீரியஸாக இருக்கிறாங்க அடிபட்டு அப்படின்னு போது உங்கள் மனசு எப்படி பதறும். அதே போல தான் அந்த சூழ்நிலையை தான் இப்போ நம்ம பார்க்குறோம், இயேசுவோட தாய் பதறது. அப்போ இயேசு அறிந்தால் தன்னோட தாய் வேதனை இருக்கிறாருன்ட்டு. முக்கியமாக இங்கே என்ன நம்ம பார்க்க வேண்டியதுனாக்கா, இயேசுனால தன்னோட தாயே நிறைய வேதனைப்பட்டார்.
ஒன்று நம்ம பார்க்குறோம், இயேசு கர்ப்பமாக மேரி இருக்கும்போது கூட அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த பெக்கிற டைம் கூட வாடகை கூட ஒரு ரூம் கிடைக்காம ஒரு சூழ்நிலையிலே மேரி இருந்தால் அந்த தாயை அந்த இயேசு பெக்கும்போது கூட மாட்டு தொழுவது தான் பெற்றோம். அப்போ அவளுக்கு எவ்வளோ வேதனை இருக்காமல் முத குழந்தை நான் பெக்க போகிறேன், ஒரு நல்ல இடம் கிடைக்கலன்ற அந்த வேதனை தன் தாய்க்கு இருந்தது, அது இயேசுக்கு தெரியும். இரண்டாவது வேதனை நம்ம பார்க்குறோம், பெற்று அந்த அந்த பிள்ளையே அந்த ஊரில் நல்லா கூட வளர்க்க முடியல. அப்போ இந்த என்ன நம்ம கேள்விப்படுறோம், ஹேரோது ராஜா கேள்விப்பட்டதும் இந்த இஸ்ரேல் தேசத்தில் அரண்மனையில் பிறக்காத ஒரு ராஜா எங்கே பிறந்திருக்கிறாரு, அப்போ அந்த குழந்தையை சாவடிக்க திட்டம் போடுறோம் பாருங்க. ஏன்னா அந்த குழந்தை ராஜ பரம்பரையில் பிறக்காமல் வெளியே இருந்து பிறந்து ஒரு ராஜ்யத்தை ஆள போகிறானா அப்படி ஆத்திரத்தில் அவன் ஃபாலோ பண்ண பிளான் பண்ணுறான். ஆனால் தேவதூதர்கள் அதுக்கு முன்னுக்கே மரியாளுக்கு வந்து கணவனை எச்சரிக்கிட்டு இந்த ஊர் விட்டே ஓடிப்போங்க நீங்கள். அப்போ அந்த உயிருக்கு பயந்து பிள்ளையை காப்பாற்றணும் பயந்து அந்த வேதனை அவ்வளோ கஷ்டப்படும், அப்போ தான் பிள்ளை பெற்றிருப்பா பாருங்க. அந்த வழியிலே கூட அந்த ஊர் விட்டு ஓடுற சூழ்நிலை அங்கே நடக்குது. இப்போ பார்க்குறோம் அந்த சிலுவையில் பாருங்கள், அவரே மரண தண்டனை கொடுத்ததே இந்த இஸ்ரேல் மக்கள் தான். எந்த மக்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ அதே மக்கள் இயேசுவை சிலுவிலே அறிஞ்சு ஒரு வாரத்தை மண்ணுக்கு நம்ம பார்த்தோம், ஓசானா ஓசானான்ட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண இந்த கூட்டங்களே இப்போ அப்படி பல்ட்டி அடித்து ஒரு சிலுவை தூக்க போட்டு மரணம் பண்ணுண்டு. ஆக கிறிஸ்து பிரியமான இதெல்லாம் வேதனை, இயேசுக்கு தெரியும் தன் தாயே இந்த வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு. அப்போ ஆண்டவர் இயேசு இறக்கப்படுறார் தாய் பார்த்து பார்த்து அந்த அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்க, தன் தாய்கிட்ட, அம்மா நீ பட்ட பாடுகளெல்லாம் போதும் எனக்கு தெரியும், எனக்காக நீ நிறைய பாடுகள் பட்ட, வழிபட்ட, துன்பப்பட்ட, வேதனைப்பட்ட, இப்போது நீர் சந்தோஷமாக இருன்றதுக்காக தான். அப்போ ஆண்டவர் இந்த பொறுப்பு இவர் மரண இதில் இருக்கிறார் பாருங்க, ஆனால் இருந்தபோதும் அவர் இறக்கப்பட்டார் தன் தாய் மேல. அப்போது யோவானை நியமிக்கிறார். அங்கே இருக்கிறது சீசனில் ஒரு உண்மையான சீசன் தைரியமாக கடைசி இருக்கிறது யோவான். யோவான் சீசருக்கு இயேசு அந்த பொறுப்பு கொடுத்தார். அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், அவர் ஒரு போதும் அந்த தாயை தனியாக விடலை. அப்போ துணையாக இதோ உன் மகன்ட்டு அம்மாக்கிட்ட சொல்லி அப்போ யோவானை பார்த்து இதோ உன் தாய், என் தாய் நீ பார்த்துக்கோ. அது கிறிஸ்து பிரியமான உள்ளே ஒரு பிள்ளையான பொறுப்பு இயேசு ஒரு போதும் உடலை பாருங்க, அது அந்த கடமையோட சேர்த்து அந்த தாய்க்கு தேவையானது எல்லாத்தையும், அந்த தாய்க்கு தேவை ஒரு பிள்ளை தத்தெடுத்த பிள்ளை யோவானாக கொடுத்தான், அந்த தாய்க்கு தேவை ஒரு வீடு யோவான் வீடு கொடுத்தான், அந்த தாய்க்கு சாப்பாடு தேவை, பாதுகாப்பு தேவை, எல்லாம் யோவான்கிட்ட அந்த பொறுப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இருந்தபோதும் நம்மளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மறைத்தாலும் மூன்றாவது நாள் உயிரோடு வருவார். ஆனால் அவர் உயிரோடு வந்து மீண்டும் இந்த பூமியில் பழையபடியே அவர் வாழ போகிறதில்லை, அவர் பரலோகத்துக்கு ஹீ வில் அசென்ட் டு த ஹெவன், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். அது நிரந்தரமாக இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு யோவானை ஆண்டவர் நியமித்தார். இரண்டாவது காரியம் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் வேணும்னாக்கா, ஒரு ஒரு மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். தன் வாழ்கின்ற வாலிப காலத்தில் பிள்ளை தாங்கள் கூட சிறியர் இருக்கும்போது கூட ஆண்டவர் இயேசு, நம்ம லூக்கால 2:51 வாசித்தாக்கா இது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு தாய்க்கு கீழ்ப்படைந்தவராக இருந்தார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல 10 கற்பனையில் அந்த 5வது கற்பனையோ உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும், அது வந்து ஆண்டவர் இயேசு கடைபிடித்தார். கடைசி நேரத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு அந்த கடமைகள் அவரை தவறாமல் அவர் தாயும் தகப்பனும் கனம் பண்ணவர்களாக இங்கே நாம் பார்க்குறோம். ஒரு மகனாக அந்த தாய்க்கு தேவைகள் எல்லாத்தையும் யோவான் மூலியமாக அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமில்ல, அவரோட பொறுப்பில் விட்டு அவர் ஓடி போகலை பாருங்களேன். அதே போல தான் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் செய்தது போல இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்குறார், உங்களுக்கு தாய் தகவல் இருக்குது, உயிராக இருக்குது, எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த தாய் தகவல் இப்போதே நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க,
அவருக்கு தேவையானதை நீ சந்திக்கிறியா, அவருக்கு அன்பும் செலுத்துறியா, இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறா. அவங்களுக்கு நீ எல்லாம் பொறுப்பாக ஒரு மகனாக நீங்கள் இருக்கிறீ. ஏன்னா அநேக சமயத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்போல்லாம் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணதும் அவங்க குடும்பம்ட்டு தனியாக போயிடும், தாய் தகப்பனையும் கவனிக்கிறதில்ல. ஏன்னா தாய் தகப்பன் வந்து வயசானதும் இது ஒரு தொந்தரவாக அவங்களுக்கு போயிடுது, இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரு பொறுப்பாக போகுது, இவங்களுக்கு தேவைகளை நம்ம சந்திக்கணுமே அப்படின்ட்டு இவங்க பிஸியில் இதெல்லாம் கவனிக்க மாட்டுறாங்க. ஆக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, உங்களுக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பு கொடுக்க, உங்கள் தாய் தகப்பனை போய் நீங்கள் போயிட்டு முதியோர் இல்லத்தில் தள்ளி விட்டுறாதுங்க. பணம் இருக்கிறதுனால நீங்கள் தள்ளி, ஆனால் அந்த தாய் தகப்பன் உங்களோட பாசத்துக்கு அன்புக்காக அவர் ஏங்குறாங்க. ஆக முக்கியமானவர்களே, உங்களோட அன்பு நீங்கள் தாய் தகப்பனுக்கு செலுத்த வேண்டும். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது, அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் இதுதான் உங்களை மத்தியில் எதிர்பார்க்குறார். ஏன்னா நீங்கள் அவருக்கு ஒதுக்கி விட்டாக்கா அவங்களுக்கு கவலையிலே இறந்துருவாங்க. உயிராக இருக்கும்போது தான், நீங்கள் மறுத்துட்டு பிறகு சிலர் நம்ம பார்க்குறோம், சத்துட்டு பிறகு தான் அவங்க போட்டு வச்சுட்டு அவங்க பிரியமானது சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சிப்பாங்க. அதெல்லாம் யார் சாப்பிட போகிறா, அவர் மறுத்திட்டார். அவங்க உயிராக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஆண்டவர் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார், 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்தில் வசனம் 8 இது வாசிப்போம், கேட்போமாக. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அருமையாக பவுல் சொல்றாரு பாருங்க, நம்மளுக்கு இது ஒரு ஒரு எச்சரிப்பாக சொல்றாரு பாருங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாக்கா முத உங்களோட குடும்பத்தை நீ கவனிக்க, உங்க தாய் தப்பனை நீ கவனிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஊருக்கு காரியத்தில் ஊரில் உள்ளவங்களுக்கு நீ தானம் தர்மம் செய்து ஒரு புண்ணியம், உன்னோட விசுவாசம் அது கெட்டதாக இருக்குதுன்ட்டு பவுல் அருமையாக இங்கே நம்மளுக்கு வெளிப்படும். அது இந்த மாதிரி செய்கிறவங்க ஆண்டவர் விசுவாசிக்காதவங்க, நீங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு வித்தியாசம் இல்லாது போய்கிறது. அது கிறிஸ்துவ பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தை உங்களோட தாய் தாக்குன முக்கியமாக உயிராக இருக்கும்போது அவங்கள நல்லா கேட்கும், அவங்களுக்கு மாதிரி அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த 5வது கமாண்ட்மெண்ட் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இயேசு எப்படி கடைப்பிடித்தாரோ கணம் பண்ணாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இறுதியாக எபிசியன்ஸ் chapter 6 verse 3 வாசிப்போ, கேட்போமாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. Ephesians 6:3 Honor your father and mother, things will go well for you and you will have a long life on earth. அருமையாக பவுல் எழுதியிருக்கிறார் எபிசியருக்கு. அதாவது உன் தாய் தகப்பனை கனப்படும், நீ இந்த பூமியில் நல்லா வாழணுமா, நீண்ட காலத்தை வாழணுமா, நல்ல ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமா, அது நீ தாய் தகப்பனை கனப்பண்ணவர்களாக இருக்கணும். அது நீ செய்யலைனாக்கா இது எல்லாத்தையும் நீ இழந்துருவென்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் இது எல்லாத்தையும் கடைபிடிப்பு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டதுக்காக. ஆமீன். நம்முடைய பிதாய கடவுளாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தை, அது மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்ற ஒரு வார்த்தை தான் இந்த 4வது வார்த்தை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காலையில் 9 மணிக்கு அறியப்படப்பட்டார். காலையிலிருந்து மத்தியானம் 12 மணி வரை சிலுவையிலே அவர் அங்கே தொங்கினார் என்று நாம் அறிகிறோம். அவர் அந்த
சூரிய வெப்பத்தில் தொங்குவதும் வலியில் தொங்குவதும் காயத்தால் அவர் அவருடைய சரீரத்தில் இருப்பதையும் நாம் இங்கே கற்பனை செய்து பார்க்கலாம். ஆனால் நண்பர்கள் மணி பன்னிரெண்டு இருந்து மூன்று மணி வரை இருள் உண்டாயிற்று. ஆனால் தேவகுமாரன் அங்கே சிலுவையிலே அந்த இருளில்தான் தொங்கிக் கொண்டிருந்தால் இந்த நேரத்திலே யாருக்கும் தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று. இருள் ஒரு மூன்று மணி அளவில் அது மறைந்தது. அப்பொழுதுதான் நம்முடைய இயேசு உரத்த குரலில் சத்தம் இட்டார் அல்லது கதறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எதற்காக ஆண்டவர் இயேசுவை கைவிட வேண்டும்? அவர் சிலுவையில்தான் மரித்து கொண்டிருந்தார். ஆனாலும் அங்கு ஆண்டவர் கைவிட்டார் என்று கதறி அழுதார் நம்முடைய இயேசு. அழுவில்லை, ஆனால் கத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பலர் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஒரு விடை கிடைக்கும் இந்த கேள்விக்கு, எதற்காக ஆண்டவர் வந்து இயேசுவை கைவிட்டார் என்று. ஆனால் சரியான திருப்தியான ஒரு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் முயற்சிகள் என்றைக்குமே முயற்சிகள் அது முடியவே இல்லை. ஏதாவது ஒரு முயற்சி செய்து இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல பேர் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் போதகர்கள், வேத அறிஞர்கள், இப்படியாப்பட்டவர்கள் அதை புரிந்து கொள்ள. அதில் ஒருத்தர் தான் மார்ட்டின் லூத்தர் இந்த வார்த்தை என் தேவனை கைவிட்டார் அந்த வார்த்தையை அவர் தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானம் ரொம்ப நேரம் எடுத்துதான். அதுக்கு விடை கிடைக்காமல் அவர் மௌனமாகவே இருந்தாராம் அந்த வார்த்தை பார்த்து கொண்டு. பிறகு அவருடைய சீஷர்கள்லாம் வந்து கேட்கும்பொழுது, யார் இந்த வார்த்தையில் ஒன்றும் கிடைக்கவில்லையா, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னார், எனக்கு புரியவில்லை, எந்த மனிதனும் இங்கு புரிந்து கொள்ள முடியாது, எதற்காக கடவுள் கைவிட்டார் என்று. இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. அது மனிதர்களுடைய கண்களுக்கு புரியாத ஒரு ரகசியம் இந்த வார்த்தைகளை என்று சொல்லி விட்டாராம். நாம் பல வழியில் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளலாம், நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு பிடித்த ஒரு வார்த்தையில் அல்லது என்னை தொட்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால் கைவிட்டார் என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு சாதாரண வாழ்க்கையில் உபயோகிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கைவிட்டார், அவர் கைவிட்டார், இவர் கைவிட்டார் அப்படி என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில் என்ன நிறைந்திருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய ஒரு வேதனை உள்ள ஒரு வார்த்தையாக தோன்றுகிறது. வார்த்தை கைவிட்டார் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அர்த்தம் நிறையாக இருக்கிறது. ஒன்று விட்டுவிடுவது, விலகுவது, புறக்கணிப்பது, தூரப்போவது, உதவி மறுப்பது, நீக்குவது, துணை மறுப்பது என்று சொல்லி பல அர்த்தங்கள் இருக்கிறது. The word forsaken means abandoned, renounced, desolate and so on. ஆனால் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நாம் புரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் அதில் என்ன என்று நம்மளுக்கு புரியும். கைவிட்டார் அல்லது கைவிடுவது என்று சொன்னால் அது வந்து உணர்ச்சி பிரகமான ஒரு வார்த்தை. உணர்ச்சி, நம்முடைய உணர்ச்சி.
இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை, உணர்ச்சி நிறைந்த ஒரு வார்த்தை தான் இது. ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அங்கத்தினர் என்னை போலில் கூப்பிட்டு, ஏன் கடவுளுக்கு தெரியாதா இத்தனை கோடி ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா தொற்று நோயால் ஏன் அவர் அந்த கொரோனாவை நிப்பாட்டவில்லை என்று, ஏன் ஆண்டவர் நம்மை கைவிட்டார் அல்லது இந்த உலகத்தின் ஜனங்களை ஏன் கைவிட்டார் என்று அவர் ரொம்ப கதறினார் போனல. அதற்கு எனக்கு விடை கிடையாது, ஆனால் நான் சும்மா கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அவர் அங்கே சொல்லும் பொழுது அவருடைய உணர்ச்சியிலே கோபமும் ஏமாற்றமும் இருந்தது என்று எனக்கு அறிந்தேன். இவ்வாறாக தான் நாம் ஒரு இந்த உதாரணத்தை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது அது ஒருவருடைய வாழ்க்கையில் சில எப்படி அவர்கள் நொறுங்கி போனார்கள் அல்லது ஏமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது பிரிவினை எப்படி வந்தது என்று புரிந்து கொள்ளலாம், அல்லது தனிமை எப்படி வந்தது என்று புரிந்து கொள்ளலாம். அவர்களை சொல்வதன் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லா உணர்ச்சிகளும் அது கட்டாயம் ஏதோ ஒன்று வெளிப்படுத்துகிறது. அந்த வேளையில்தான் இங்கே இயேசு என் தேவனே ஏன் எனக்கு கைவிட்டார் என்று சொல்லும்பொழுது அவருடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது? கிறிஸ்து இயேசு மரணத்துக்கு அவர் பயப்படவில்லை. ஆனால் அவருடைய வழி என்னவென்றால், பிதாவுடைய பிரஸ்தனத்தில் அவர் இல்லை. பிதா அவருடைய பிரஸ்தனம் அங்கே அவர் உணரவில்லை. ஆகவே அவர் இங்கே என் பிதாவை ஏன் கைவிட்டேர் என்று சொல்வது நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். பிதா அவரை வந்து கைவிடவில்லை, ஆனால் அனுமதித்தார். எதற்கு அனுமதித்தார்? அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்க வேண்டும், மானிடருடைய பாவத்தை அவர் தானாகவே அவர் சொந்தமாகவே சுமக்க வேண்டும். நம்முடைய சார்பாக தான் சிலுவையிலே அவர் அங்கே மரித்தார் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஆனாலும் அவர் நம்முடைய பாவத்துக்காக அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மரணத்தின் மூலமாக அங்கே சிலுவையிலே போராடி கொண்டு மாண்டார் என்று தான் நாம் அறிகிறோம். ஆனாலும் கிறிஸ்து இயேசு பிதா அவர் விட்டு போய்விட்டார், அவருடைய பிரசனம் இல்லை, அந்த ஒரு காரணத்தால் அவர் வெகு சத்தமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறி கத்தினார். இது உண்மையிலே சங்கீதம் 22 வசனத்தில் உள்ள வார்த்தைகள். பாவம் என்று எடுத்தால் ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு சுவராகும். கிறிஸ்து இயேசுவின் மரணத்தின் மூலமாக தான் இந்த சுவரை உடைக்க முடியும். அந்த சுவரை அவர் உடைக்க வேண்டியதுக்காக தான் இப்படியாப்பட்ட ஒரு நடைமுறைகளை, அதாவது சிலுவையில் தொங்க வேண்டிய ஒரு காரணத்தால் அவர் போராடி அவர் பிதாவின் சித்தத்தை பூர்த்தி செய்கிறார். ஆகையால் ஆண்டவன் மானிடர்களை அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். காரணம், இயேசு கிறிஸ்து மானிடருக்காக அவர் இரத்தம் சிந்தினார், மன்னிப்பை தேடி தந்தார். இந்த மன்னிப்பு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு பாலமாக இருந்தது. அது கிறிஸ்துவினால்தான். ஆகையால் இன்று
நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து அவரும் பிதாவும் அவங்களுடைய உறவை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இன்றைக்கும் பிதா கிறிஸ்துவுடன் நெருங்கினால் இருந்தால் தொடர்பு இருந்து கொண்டு தான் இருந்தது. ஆகையால் அது பூர்ணமான ஒரு ஒற்றுமை. அதை பற்றி நாம் புரிந்து கொண்டால் நமக்கு அது புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அவருக்கு இந்த பிரிவினை அவசியம் கிறிஸ்துவுக்கு என்று அதை வலியுறுத்தார் என்று சொல்லலாம். கிறிஸ்து இந்த பிரிவினையினாலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்து மனிதரை மறுபடியும் ஆண்டவருக்கு சேர்த்தார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், என்றும் நம்மோடு இருக்கிறார். நல்ல காரியமோ அல்லது மோசமான ஒரு நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை பார்க்க போகிறது, அவர் கிறிஸ்து இயேசு சிலுவையில் நமக்காக மறுத்தாரே அதை அவர் பார்க்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். பிராவண ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ டு காட். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் ஆண்டாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இயேசு சிலுவையிலிருந்து மொழித்த 5வது வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ லைக் டு ஷேர் த 5th வேர்ட் தட் தி லார்ட் ஸ்போக் ஃப்ரம் த க்ராஸ். யோவான் 19 அதிகாரம் 28 வசனம், ஜான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆஃப்டர் திஸ் நோயிங் தட் ஆல் திங்ஸ் வில் நாட் அக்காம்ப்ளிஷ் தட் தி ஸ்கிரிப்சர் மைட் பி ஃபுல்ஃபில், ஜீசஸ் சே ஆய்தஸ். ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, இதாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசும் கர்த்தாவே. ஆமேசுவே, அன்றைக்கே சில வேலை நீ தொங்கி இருக்க வேலையில் இந்த வார்த்தைகளை நீ சொன்னேன். இன்றைக்கு இதை நாங்கள் மெய்யாக அறிய எங்களை வழி நடத்தும், தாழ்முடன் ஒப்புக் கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமே. இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். கிரைஸ்ட் சேட் ஐ ஆம் தர்ஸ்டி. இப்பொழுது இயேசு சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் நவ் இன் தட் சென்ஸ் ஹேங்கிங் ஆன் த க்ராஸ். அவர் பிதா எதுக்காக தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறார். ஹி இஸ் நவ் அட் அ டைம் வேர் ஹி இஸ் அபவுட் டு அக்காம்ப்ளிஷ் த வில் ஆஃப் த ஃபாதர். இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அண்ட் அட் திஸ் டைம் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒருவேளை வேதனையாக இருக்கலாம். ப்ராப்ளி யூ ஃபீல் யூனோ பீட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் வென் வியர் திஸ் வேர்ட். நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இட்ஸ் வி குட் நாட் அக்செப்ட் திஸ் இன் தட் சென்ஸ். ஆனால் நீங்கள் வசனத்தின் படி நீங்கள் கவனித்தீங்கன்னா, பட் இஃப் யூ ப்ளே பே க்ளோஸ் அட்டென்ஷன் டு தி ஸ்கிரிப்சர், இட் சேஸ் தட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, நாட் ஸோ தட் ஸ்கிரிப்சர் மைட் பி ஃபுல்ஃபில். ஆக அன்பார்ந்தவர்களே, யார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். யூ நோ ஹூ இஸ் கிறிஸ்ட். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சில வேலை தொங்கி கொண்டிருக்கும் வேலையில் அவர் சொல்லும் பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று நம் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு ஒருவேளை நான் சொன்னது போல வேதனையாக இருக்கலாம். நாவ் வி நோ ஹூ இஸ் கிறிஸ்ட் அண்ட் நாவ் வென் ஹி சே திஸ் வேர்ட்ஸ் வென் வி ஹியர் இஸ் வேர்ட்ஸ் அகெயின் டு பிரிங் இன் டு அவர் மைண்ட் டு பிரிங் இன் டு ரிமெம்பரன்ஸ் ஹி சே ஹி இஸ் தர்ஸ்தி, வி மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அக்செப்ட் this that Jesus is in such a situation. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டு இருக்கிறார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு வேதனையாக இருக்கலாம். அப்போ நாம் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஏன் இந்த வேதனை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் இவர் இயேசு யார் என்பதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறான். பீப்பிள் டிட் நாட் யூனோ நோ ஹூ இஸ் கிரைஸ்ட்.
அவர்கள் அவரை அறிந்து கொள்ள ஒரு முயற்சி பண்ணாத ஒரு சூழ்நிலை. தே டிட் நாட் நோ ஹிம் இன் தட் சென்ஸ். ஏன் நான் அப்படியாக சொல்கிறேன் என்றால், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவருக்கு காடியை கொடுத்தார்கள். When the Lord said he is thirsty, they gave him cheap wine. They gave him vinegar. அன்பானவர்களே, யார் இவர்? Who is he? கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர். He is the Lord who transformed water into wine in the wedding in Cana. அது மட்டுமல்ல, ஒரு சமாரிய பெண்ணிடம் தன் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு இடத்துல அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும், ஜீவ நீரூற்றை கொடுக்க முடியும். And to a Samaritan woman to whom he asked for water, to her he said that he can give her a fountain of living water. அன்பானவர்களே, அது ஒன்றி இல்லை, சீச்சர்களோடு இருக்கும் பொழுது அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தன்னை அவர் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். And not only that, when he was with the disciples, when he shared the bread and the wine, he also in that sense shared with them that he is willing to give his life for them. இந்த ஆண்டவருக்கு அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அவர்கள் காடியை கொடுத்தார்கள். To such a person, to such the Lord whom we worship, to him they gave him vinegar, a cheap wine. அன்பானவர்களே, ஆனால் இதில் ஒரு ஆழமான ஒரு உண்மை இருக்குது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். We need to know there is a deeper truth in this. ஏன்னா அங்கே என்ன எழுதப்பட்டது என்றால், தேவ வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. Because what is written there? So the scripture might be fulfilled. அப்போ சங்கீதம் 22:15 மற்றும் சங்கீதம் 69:21 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். Now if you read Psalm 22:15 and Psalm 69:29, we can understand the background to this word that the Lord spoke. அப்போ இங்கே ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பலவீனமாக இருந்தாலும் கூட அது ஒரு பலன் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தை வந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஈவன் தோ தெர் இஸ் வீக்னஸ் இன் த வேர்ட் அண்ட் த லார்ட் ஸ்போக், பட் தென் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹீ ஸ்போக் திஸ் வேர்ட்ஸ் இன் ஆர்டர் த ஸ்கிரிப்சர் மைட் பி ஃபுல்ஃபில். அப்போ பாருங்க அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில உண்மையாகவே அவர் வந்து ஏதோ ஓ இந்த வசனம் நிறைவேறணும் அதுக்காக நான் என்னை எப்படியாக மாத்திக்கணும் அப்படின்னு இல்லை. ஹீ இஸ் நாட் ட்ரைங் டு இன் தட் சென்ஸ் யூனோ மேக் ஹிம் செல்ஃப் லுக் வீக். நோ, தட் இஸ் நாட் அ சிச்சுவேஷன். ஆனால் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அவர் பார்த்தீங்கன்னா அவர் உடம்புலேருந்து ரத்தம் கசிந்ததுனால உண்மையாகவே அவர் தாகமாக இருக்கிறார். நான் ரியலி பிகாஸ் ஹி லாஸ் லாட் ஆஃப் பிளட் அண்ட் தேர்ஃபார் ஹி இஸ் ரியலி தேர்ஸ்தி. அப்படி இருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் சொல்லும் பொழுது எதுக்காக அவர் சொல்கிறாருன்னா, வேத வாக்கியங்கள் நிறைவேறணும். நான் ஹீ இஸ் சேயிங் ஸோ த ஸ்கிரிப்சர் ஐ பி ஃபுல்ஃபில். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலை கூட அவர் வந்து பிதாவுடைய சித்த நிறைவேறணும் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை மொழித்தார் என்பதை நாம் இங்கே அறிந்திருக்க வேண்டும். We need to understand that even at this situation, when he is weak physically, he wants scripture to be fulfilled. காரணம் என்னவென்றால், அங்கே இருந்த யூதர்கள் அவர்கள் என்ன செய்ய முடியும், இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் பொழுது சங்கீதத்தை அவர்கள் நினைவு கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிந்திருக்க முடியும் இதுதான் மேசியா என்பதை. நான் the Jews were there, if they were listening, they would have understood that this is from the psalm, and now they would have understood that this is the awaited Messiah. இவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறிய இங்கேயும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. Now they are given again an opportunity for them to understand that this is the Messiah. அன்பார்ந்தவர்களே, பாருங்க, பலவீனமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில கூட ஆண்டவர் என்ன செய்யவில்லை, பிதாவுடைய சித்தத்தை செய்யாத இருக்கிற தன்னை அவர் என்ன செய்யவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு போல. ஜீசஸ் ஈவன் வென் ஹீ இஸ் வீக் டிட் மேக் ஹிம் செல்ஃப் நாட் அவைலபிள் இன் த சென்ஸ் டு ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் த ஃபாதர். அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட அவர் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க, பிதாவுடைய சித்தம் நிறைவேறத்தக்க அவர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தைகளை முழித்தார். Even at that time, at that situation that he was in, yet he wants the will of the Father to be fulfilled, so for scriptures to be fulfilled, and therefore he said these words. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் கவலைப்படும் போது, நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? Today we, when we feel weak, when we feel discouraged, where do we put our faith? இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில, இப்பொழுது நம்முடைய நாட்டிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் எங்கே வைத்திருக்கோம்? இன் திஸ் சிச்சுவேஷன் நவ் இன் திஸ் கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் தி COVID-19 அவுட் பிரேக், வே வி புட் அவர் ஃபேத்? அன்பு வந்திருக்கு,
பவுல் சொன்ன ஒரு வார்த்தை நாம் இங்கே நினைவு கொண்டு வரலாம். We can bring to our mind the word that Paul spoke in scriptures. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். 2 Corinthians chapter 12 verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glorify in my infirmities, that the power of Christ may rest upon me. ஆகிய நண்பர்களே, நாம் பலவீனமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய பலம் எங்கே இருக்கு என்று சொல்லி. And now, even when we feel, we may feel weak in this situation, we may feel helpless in this situation, but we need to understand where is our strength. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We must understand that the grace of God is sufficient for us. அகையான பந்தவர்களே, இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவர் பாருங்க, அப்பொழுது கூட அந்த சூழ்நிலையில் கூட வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க அவர் இந்த வார்த்தைகளை முடித்தார். ஈவன் அட் தட் சிச்சுவேஷன் தட் வாஸ் இன் த லார்ட் ஸ்போக் ஸோ த ஸ்கிரிப்சர் மைட் பி ஃபுல்ஃபில். இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையில் நாம் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நாம் வைப்போம். அண்ட் டுடே இன் த சிச்சுவேஷன் தட் வி ஆர் இன், லெட்ஸ் புட் அவர் ஃபேத் இன் த வேர்ட் ஆஃப் காட் இன் ஸ்கிரிப்சர். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள், பிகாஸ் ஆஃப் த வேர்ட் தட் வி ஹியர் அகெயின் அண்ட் வாட்ஸ் அண்ட் பாஸ் சே, அவருடைய கிருபை நமக்கு போதும். His grace is sufficient for us. அவர் வார்த்தை நமக்கு இருக்கிறதுனாலே அவருடைய கிருபை நமக்கு போதும். Because His word is in us, His grace is sufficient for us. ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே. இந்த நாளிலே இப்படியாக உடைய வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. அன்றைக்கு ஆண்டவரே, சிலுவிலேந்து முடித்த வார்த்தை நான் தாகமாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது ஒருவேளை எங்களுக்கு கவலையாக இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுது கூட தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் என்று சொல்லி, வேத வாக்கியங்கள் நிறைவேறணும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் நீர் முடித்தேன். அப்படியாகவே நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் ஆண்டவரே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தையிலிருந்து கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தரும் நீர் பலப்படுத்தி வழி நிறுத்துவாக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மே த குட் லார்ட் கண்டினியூ டு பிளஸ் அண்ட் கைட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஆண்டவரை நோக்கி இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே மொழிந்த அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதும் அப்பா இன்றைக்கும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, கேட்கிற உள்ளங்கள் ஆறுதல் அடையட்டும். இந்த ஜீவ வார்த்தை இன்றைக்கும் அவர்கள் காதுகளிலே ஒலித்து இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோவான் 19 அதிகாரம் வசனம் 30 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. முடிவில்லாத தேவன் முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்ற வார்த்தை சிறியது, ஆனால் அதன் அர்த்தமோ பெரியது. முடிந்தது என்ற வார்த்தை ஒரு மனிதனிடமிருந்து வரவில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன்
முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னார். அது ஒரு துயர குரல் அல்ல, அது ஒரு சோகத்தின் குரல் அல்ல, மாறாக அது ஒரு வெற்றியின் குரல். வெளிப்படுத்துதல் 1:8 இப்படி சொல்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆதியும் அந்தமுமாயிருக்கிற தேவன் முடிந்தது என்று சொன்னார். அங்கு இருந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொன்னார்கள். ஒருவேளை அவர்கள் நினைத்திருப்பார்கள், இயேசுவின் கதை முடிந்தது என்று நினைத்திருப்பார்கள். ரோம போர் சேவகர்களும் அப்படியே நினைத்திருப்பார்கள், இயேசுவின் கதை இதோடு முடிந்தது என்று. பிலாத்து கூட நினைத்திருப்பான், அரசியல் தலைவர்களுக்கும் சமய தலைவர்களுக்கும் பெரும் பிரச்சனையாக இருந்த இயேசுவின் கதை இத்தோடு முடிந்தது என்று அவனும் நினைத்திருப்பான். ஏன், பிசாசு கூட சிலுவையில் இயேசுவை அறைந்து விட்டோம், இனி எந்த பிரச்சனையும் தனக்கு இல்லை என்று அவன் கூட நினைத்திருப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே எதை முடிந்தது என்று சொன்னார்? யோவான் 4:34 என்னை அனுப்பினவரின் கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்றார். என்னை அனுப்பினவரின் கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அவருடைய கிரியை என்ன? அவரை அனுப்பினவரின் சித்தம் என்ன? அனுப்பினவரின் சித்தம் பாவியை மீட்டு எடுப்பது. லூக்கா 4:18 இந்த வசனம் காணப்படுகிறது. தரித்திரருக்கு நற்செய்தி, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குதல், காயப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். தரித்திரருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பாவத்தின் சிறையிலே கட்டுண்டு கிடக்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுப்பதற்காக வந்தார். அதனால்தான் சமாரியா ஸ்திரியை தேடி அவர் போய் பாவத்திலே வாழ்ந்த அவளுக்கு தானாக தேடி சென்று விடுதலையை கொடுத்தார் ஆண்டவர். அவள் பாவ வாழ்க்கையிலே கட்டுண்டு கிடந்தாள். அவளை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை. அவளுடைய நிலை பரிதாபமாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு ஆத்துமாவையும் கரிசனையோடு ஆண்டவர் தேடி வந்து அவளுக்கு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தார். தன் வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு நற்செய்தி, விடுதலையின் நாயகன் அவர். விடுதலை கொடுப்பதற்காக, புது வாழ்வு கொடுப்பதற்காக அவர் வந்தார். இதுதான் அவருடைய போஜனம், இதுதான் அவருடைய கிரியை. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2:17 மனுஷனை படைத்த போது ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னார், விலக்கப்பட்ட கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றார். அவன் கீழ்ப்படியாமல் போன பொழுது மரணம் என்ற சாபம் மனுக்குலத்திற்கு வந்தது. அதனால தான் அன்பு நிறைந்த தேவன் பரம தகப்பன், நம்மளை சிருஷ்டித்த கர்த்தர் ஆதியாகமம் 3:15 ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார். சாத்தானின் தலையை நசுக்குபவராக மீட்பரின் வருகை அறிவிக்கப்படுகிறது. மனிதன் தேவன் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்து பாவம் சாபம் மரணம் அனைத்தையும் சுமந்து பரிதாபமாக நிற்கிறான். அவன் மீண்டும் தேவனுடைய உறவுக்குள், அப்பா பிள்ளை என்ற உறவுக்குள் அவன் வர வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:22 கூறுகிறது. ஆக பாவ மன்னிப்புக்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு பாவியின் இரத்தம் சிந்தப்பட முடியாது. ஆக எண்ணாகமும் 35:33 இப்படி சொல்லுகிறது, இரத்தம் சிந்தினவுடைய இரத்தத்தினால் ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. அதாவது எவன் குற்றம் செய்தானோ அவனுடைய இரத்தமே பாவ நிவர்த்திக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்படி பார்த்தால்
நாம் தான் ரத்தம் சிந்த வேண்டும். ஆனால் அவரோ ஏசாயா 53:3-5 சொல்கிறது, நமக்காக அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். நம் ஒருவரும் நரக ஆக்கினைக்குள் போகக்கூடாது என்பதற்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தெய்வ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார். அதான் சிலுவையிலே பாவத்தை சுமந்து தீர்த்த தெய்வ ஆட்டுக்குட்டியாக, உங்கள் பாவங்களை நான் சுமந்து தீர்த்து விட்டேன், பரிகாரம் செலுத்தி விட்டேன், என்னுடைய இரத்தத்தை செலுத்தி விட்டேன், நான் ரட்சிப்பின் பணியை முடித்து விட்டேன் என்று சொல்லி முடிந்தது என்று சொன்னார். வெற்றியின் குரல். மத்தேயோ 5:17 இயேசு சொன்னார், நியாய பிரமாணத்தையாலும் தீர்க்க தரிசனங்களையாலும் நான் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், நான் அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்காக முடித்த அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய நீதி உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாய பிரமாணத்திற்கு முடிவு கட்டி முடிந்தது என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, கொலோசியர் 2:14-15 ரொம்ப அருமையான வசனம். நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையிலே வெற்றி சிறந்து முடிந்தது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, எபேசியர் 2:16 சொல்கிறது, பகையை சிலுவையில் கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகுதலின் பணியை செய்து முடிந்தது என்று சொன்னார். உபாகமம் 21:23 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்கலாக்கி மீட்டு கொண்டு முடிந்தது என்றார். 1 யோவான் 3:8 சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார். எபிரேயர் 2:9 சொல்கிறது, நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தாராம். அதனால தான் பாதாளமே உன் கூர் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே என்று, ஜெயம் எங்கே உன் ஜெயம் எங்கே என்று தைரியமாக அவர் சவால் விட்டு கேட்டார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்தின் கூர் ஒடிந்தது. அதுக்கு மரணத்திற்கு முடிவு கட்டி முடிந்தது என்று சொன்னார். எபிரேயர் 2:14-15 சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தாராம். ஏன் தெரியுமா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை செய்யும்படி அவர் அப்படியானாராம். ஆக மரண பயத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நமக்கு கொடுத்து முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னார். மரண பயத்திற்கு முடிவு கட்டினார். இன்றைக்கு மரண பயத்தினால் உலகமே நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சிலுவையிலே மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்து முடிந்தது என்று சொன்னார். நமக்கு ஜீவனுக்கு நித்திய ஜீவனை நமக்கு வழிகாட்டினார், நமக்கு சம்பாதித்தார், நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஏசு நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஜீவன். மகா பரிசுத்த செல்லத்தில் செல்ல தடையாக இருந்த அந்த திரைச்சீலையும் கிழித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகார ஆவியை நமக்கு கொடுத்து இருந்த அத்தனை தடைகளையும் சிலுவையிலே அவர் முடித்து வைத்து வெற்றியாக முடிந்தது என்று சொன்னார். மிக முக்கியமான சத்தியம், பிசாசு இயேசு மரிக்கும் வரை அவன் மரணத்திற்கு அதிகாரியாக இருந்தான். ஆனால் இயேசு தன்னுடைய மரணத்தினாலே அவனை அழித்து
சாத்தானின் அதிகாரங்களை தன்னுடைய கையிலே அவர் பறித்து கொண்டு அவனை காலாலே மிதித்து போட்டு அவனை கிரியைகளை அழித்து போட்ட பொழுது வெளிப்படுத்துதல் 1:18 சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இப்பொழுது திறவுகோல் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் சகல அதிகாரத்திற்கும் திருவோலை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் ஜெயித்து எல்லாவற்றையும் அவர் முடிந்தது என்று சொன்னார். சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஏன் தெரியுமா? பிதா எனக்கு நியமித்த கிரியையை, பிதா எனக்கு கொடுத்த காரியத்தை செய்து முடிக்க நான் வந்தேன். அதை செய்து முடித்தேன் என்று சொல்லி மன ரம்யமாக, ஒரு திருப்தியாக, ஒரு வெற்றியின் குரலாக, ஒரு ஜெயத்தின் குரலாக முடிந்தது என்று முழக்கமிட்டார். சிலுவையிலே இரட்சிப்பின் பணி செய்து முடிக்கப்பட்டாயிற்று. அங்கே சுவிசேஷ பணியும் ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. அங்கேதான் அந்த கள்ளனுக்கு, மனம் திரும்பிய கள்ளனுக்கு அந்த இடத்திலேயே ஆண்டவர் சுவிசேஷ பணியை செய்து இன்றைக்கே என்னோடு நீ இருப்பாய் என்று சொல்லி ஜீவனுக்கு போகிற வாசலை அவனுக்கு திறந்து கொடுத்தார். அவ சிலுவை என்பது எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இதை விசுவாசித்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மரணத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை அவர் விடுதலையாக்கி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்கிற நீங்கள், விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். யோவான் 17:4 ஆண்டவர் சொன்னார், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பிதாவை நான் மகிமைப்படுத்தினேன், நான் நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய காலங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதாம். நாமும் கூட ஆண்டவரிடத்திலே போக முன்பாக ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்திலே போகும்பொழுது நாமும் கூட தைரியமாக, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமானதை என் வாழ்நாளிலே நான் செய்து முடித்தேன் என்று நாமும் கூட வெற்றியோடு சொல்ல வேண்டும். வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த தியாகங்களை நினைத்து, ஆண்டவரே இந்த சித்தம் என்னப்பா, இந்த சித்தத்தை நிறைவேற்ற நானும் உம்மை மகிமைப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாமும் கூட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயுவிலே அனைவரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடையும் வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருக்கிறது. நாமும் கூட பிறருக்கு ஆண்டவராகிய இயேசுவை பொறுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது நாமும் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, பிதா எனக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி நாமும் கூட வெற்றியின் குரலாக நம்முடைய வாழ்க்கையின் இறுதியிலே முடிந்தது என்று நாமும் சந்தோஷமாய் சொல்ல முடியும். ஆக இந்த வேளையிலே ஆண்டவர் முடிந்தது என்று சொன்ன அந்த இரட்சிப்பின் அனைத்து காரியங்களுக்காகவும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நம்மை ஆராய்ந்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் நிறைந்த ஆண்டவரே, சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையிலே நீர் முடித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவரே உடைய பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை, எங்கள் சாபங்களை மன்னித்து அதற்கு நீர் நானே பரிகாரி என்று சொல்லி பரிகாரத்தை சிலுவையிலே நீர் முடித்து தீர்த்து நித்திய ஜீவனுக்கு அப்பா, நித்திய ஜீவ வழியை எங்களுக்கு காட்டி ஆண்டவரே, ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை அப்பா, முடிவில்லாத வாழ்க்கையை ஆண்டவரே, உம்மோடு இருக்கும் அந்த இன்பமான வாழ்க்கையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருப்பதற்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்மை நம்புகிற, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.